பேரூராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்களுக்கான பயிற்சி வகுப்பை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சென்னை கலைவாணர் அரங்கில் தொடங்கி வைத்தார். பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்களுக்கான நிர்வாக பயிற்சி குறித்த கையேட்டையும் அமைச்சர் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சித்ரா பௌர்ணமி நிறைவடைந்ததை தொடர்ந்து திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் மேற்கொள்ளப்படும் தூய்மை பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆய்வு செய்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கிரிவலம் செல்லும் பக்தர்கள் சாலையின் நடுவே கற்பூரங்களை ஏற்றுவதால் பக்தர்கள் நடந்து செல்வதற்கு இடையூறாக உள்ளது என்று தெரிவித்தார். இனி வரும் பௌர்ணமி நாட்களில் இதுபோன்ற செயல்களை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து கிரிவல பாதையில் அபய மண்டபம் அருகே பக்தர்கள் தங்கும் அறையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் பக்தர்களுக்கு அளிக்கப்படும் மருத்துவ சேவை குறித்து அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் வானகரம் ஊராட்சியில் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் வட்டார அளவிலான சுகாதார திருவிழாவை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் சா மு நாசர், நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு, மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் 385 வட்டாரங்களில் தலா 3 முகாம்கள் என வருமுன் காப்போம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அனைத்து நிலையிலும் 1250 முகாம்களை ஒரு வருடத்திற்குள் நடத்தி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாகவும், 8 மாதங்களில் இலக்கை தாண்டி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாரதியார் தனது மனைவி செல்லம்மாளுடன் இருக்கும் சிலையின் ஊர்வலம் திருவள்ளூரில் தொடங்கியது. பாரதியாரின் 125வது திருமண நாள் வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி செல்லம்மாளுடன் பாரதியார் இருப்பது போன்ற சிலையை திருவள்ளூர் மாவட்டம் பாக்கம் கிராமத்தில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனம் செய்துள்ளது. இந்த சிலையை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கடையம் பகுதியில் அவரது திருமண நாளன்று நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. இதையொட்டி சிலையின் யாத்திரையை தொண்டு நிறுவனத்தின் தலைவர் முரளிதரன், பாரதியின் உறவினர் உமாபாரதி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் இந்த ஊர்வலம் நடைபெறவுள்ளது. உலக பாரம்பரிய தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் மத்திய கலாச்சார அமைச்சகம் பாரம்பரிய நினைவு சின்னங்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு பார்வையாளர்கள் இலவசமாக செல்ல அனுமதி அளித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள கலாச்சார பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு இந்த அனுமதி பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.